வணக்கம் நண்பர்களே. ஒரு உணவுங்கிற விஷயத்தை நம்ம அணுகும் போது உணவுங்கிறது நிலத்தோடு நீரேங்கிற மாதிரி சொல்லுவோம். நிலத்தன்மையும் நீர்த்தன்மையும் இருக்கிறது நல்ல உணவுன்னு. இங்கே வீட்டு தோட்டத்தில் முன்னாடி நிறையா கீரைகள், பழமரங்கள், காய்கறிகள், சிலதெல்லாம் மூலிகைகள்லாம் பயிர் செஞ்சுட்டு வர்றோம். உணவுங்கிறது நான் என்ன நம்புகிறேன்னா, உணவுங்கிறது படைக்கப்படுவது தான், உருவாக்கப்படுவதல்ல. அதாவது லேபில் வந்து மக்கள் தொகை கூட்டினதுனால நாங்கள் தான் வந்து உணவு உற்பத்தியை கூட்டுறோம். ஜீன் மாற்றங்கள் செய்யப்பட்டு ஹைபிரிட்டு எல்லா விதத்துலேயும் வந்துருச்சு. நாங்களேனா வந்து இந்த மக்கள் தொகைக்கு வந்து இந்த சயின்ஸ் இல்லைனா உணவே கொடுத்துருக்க முடியாதுங்கிறதுலாம் மிகப்பெரிய பொய், அறிவியல் ரீதியானவே பொய். அதை வந்து இயற்கையையும் அறிவியலையும் முழுக்க புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து அது பொய்ன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு பதிவில் இப்போ உணவுங்கிறது உருவாக்கப்படுவதில்ல, படைக்கப்படுவது. அந்த இயற்கைக்கு நம்ம உதவி வேணால் பண்ணலாம்னு சொல்கிற ஒரு கருத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மால் வரையா நிறையா சொல்லுவார், நம்மளை சுற்றி பல்வகை உணவுகள் இருந்தது. சிலது வந்து நம்ம கொண்டு வந்து விதை போட்டால் முளைக்கும், அது விதை வந்து திரும்ப திரும்ப முளைக்கும், இதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சிலது விதை வாங்கி போட்ட பிறகு முளைக்கவே முளைக்காது. ஹைப்ரிட் அந்த மாதிரி விதைக்க வேண்டியும் அதை திரும்ப முளைக்க முடியாத ஒரு பொருளாக திரும்ப திரும்ப பன்னாட்டு கம்பெனிகளை அணுகிற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதை தாண்டி அதை உணவாக எடுத்துக்கொள்கிற நபர்களுக்கும் அந்த மாதிரி அடுத்த தலைமுறை உருவாக்கக்கூடிய தன்மை இல்லாமல் போகும். அது பாலாகட்டும், அது எந்த உணவாக இருக்கட்டும், அந்த எந்த உணவை சாப்பிட்றோமோ அந்த உணவோட தன்மை நம்ம உடம்புல வரும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த பதிவில் நிறையா இந்த மாதிரி வீட்டு தோட்டத்தில் நாங்கள் பண்ணியிருந்தாலும் எதை பற்றி நம்ம பேச போகிறோன்னா, மூக்கிரட்டை கீரை. இது மூக்கிரட்டை கீரை, நீங்கள் இதை பற்றி கூகுள்லேயோ நிறைய புத்தகங்களில் மூலிகைகளை பற்றி புத்தகங்களில் படித்து பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி தான் இந்த பதிவில் சொல்ல போகிறோம். இதுதான் மூக்கிரட்டை கீரை. இதுக்கு எந்த விதையும் போடலை. முக்கியமாக பஞ்சபூதத்தில் நீர் மூலமாக சொல்லக்கூடிய சிறுநீரகம், யூரினரி பிளாடர், அதாவது சிறுநீரக பையும், அதுக்கு நல்ல எனர்ஜி இருக்கும்போது தான் அதை கழிவு நீக்க உறுப்புன்னு மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. அது மிகப்பெரிய வேலையை செஞ்சிட்ருக்கு. கழிவு நீக்கத்தையும் தாண்டி மனித உடலில் முக்கியமான ஒரு பஞ்சபூத கூறுகளை வெளிப்படுத்துகிற ஒரு உறுப்பாக தான் சிறுநீரகம் இருக்குது. அதோட இயங்குத்தன்மையை மேம்படுத்தும் விதமாக நான் நிறைய இடத்துல அந்த மூக்கிரட்டை கீரையை உணவாக்குவதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது என்னன்னே தெரியாமல் இது களைச்செடி தான்னு ஒன்று அழிச்சிடுறாங்க, ரெண்டாவது எப்படி உணவாக்குறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்கு அப்படி தான் இந்த பதிவு. நம்மால் வர சொன்ன மாதிரி நம்மளை சுற்றி நிறைய உணவுகள் இருந்தது, அதை பூரா அழிச்சிட்டு வெறும் அரிசியும் கோதுமையும் மட்டும்தான் உணவுன்னு ப்ரொமோட் பண்ணி அதை தான் திரும்ப திரும்ப சாப்பிட்றதுனால நிறையா நோய்களுக்கு ஆட்பட்டுருவோம். அது இல்லாமல் உணவு பஞ்சுங்கிற முறையில் இதை மட்டும் தான் உற்பத்தி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதை தாண்டி நிறைய உணவுகள் இருந்ததாக ஐயா சொல்லுவார். அதில் ஒரு பகுதியாக அந்த மூக்கிரட்டை கீரையை நான் பார்க்குறேன். முக்கியமாக சிறுநீரக இயங்குத்தன்மையை நல்லா மேம்படுத்தக்கூடிய, அதுக்கு துணை புரியக்கூடிய அற்புதமான தாவரமாக தான் அந்த மூக்கிரட்டை கீரையை பார்க்குறேன். இது ஒரு களைச்செடி இல்லை. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, எந்த விதையும் போடாமல் உணவுங்கிறது படைக்கப்படுவதுங்கிற அடிப்படையில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் தானாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முளைச்சிருக்கும். இதை வந்து உணவாக போது நம்மளுக்கு நல்ல சத்து கிடைக்குங்கிறத தாண்டி நல்ல உயிராற்றல் கிடைக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் எங்கள் வீட்டு சூழலில் நான் இப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், இங்கே உணவு வந்து படைக்கப்படுதுங்கிற கொள்கை அடிப்படையில் இங்கே தானாக முளைக்குதுன்னா இதோட தேவை வீட்டில் வாழ்கிற எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படின்னா, நம்ம உடலில் ஏதோ ஒரு பஞ்சபூத கூறுகள் கூடும் போதும் குறையும் போதும் தான் நோய் வாய்ப்படுறோம். அந்த கூடும் போதும் குறையும் போதும் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தாவரம் நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல படைக்கப்படுதுங்கிறது தான் இயற்கை விதி. அதை எடுத்து நேரடியாக உணவாக்கும் போது நம்ம உடலில் இருக்கிற பஞ்சபூத கூறுகள் சமநிலை பெற்று நோய்த்தன்மையோ இல்லை நோய்வாய்ப்படக்கூடிய தன்மையிலிருந்து நம்மளை மீட்டெடுக்குங்கிறது தான் இயற்கையோட நியதி. முதல்ல அதுக்கு நம்ம வீட்டை சுற்றி இப்படி கொஞ்சமாவது இடம் கொடுக்கணும். முழுக்க தோட்டமாக மாற்றுறது இல்லை முழுக்க வந்து பொருளாதார ரீதியாக பில்டிங்காக மாற்றிட்டு முன்னாடி கடையை கட்டி விட்டுறது இல்லை எல்லாத்தையும் வீடாக மாற்றி வந்து சிமெண்ட்டை போட்டு பூசி விட்டுறது. இயற்கை மருத்துவம் இல்லாத ஒரு சமூகமாக தான் தமிழ் சமூகம் வந்து இருந்திருக்கு. அதுக்கு காரணம் இப்படி சுயநலம் இல்லாத அனைத்து உயிர்களையும் நேசித்து ஏன் தாவரங்கள் கூட ஒரு இயல்பான கட்டமைப்பை ஒரு நேசிப்பை உருவாக்கி அது பூரா உணவாக்குதல் அடிப்படையில் வாழ்ந்ததுனால தான் அவங்களுக்கு மருத்துவங்கிற இயற்கை மருத்துவமே தேவைப்படல. அதை தாண்டி இயற்கை மருத்துவத்தையும் தாண்டி ஆங்கில மருத்துவம் மிகப்பெரிய பிஸ்னஸாக இப்போ உருவாயிருச்சு. அதுக்கு காரணம் இப்படி சுயநலமிக்க
ஒரு தாவரம் கூட வளர விடாத ஒரு சூழலை வந்து வீட்டை சுற்றி உருவாக்குறது, இல்லை அப்பார்ட்மெண்ட் மாதிரியான இடத்துல வந்து வாழ்கிறது. சரி, அது வேறு வழியில் வாழ்கிறோங்கிறத தாண்டி இருந்தாலும் அதில் கொஞ்சம் வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் போட்டுக்கலாம். அதில் இன்னும் இயல்பாக விளையக்கூடிய இந்த மாதிரி தாவரங்கள்லாம் கண்டறிஞ்சு அதை உருவாக்கணும். முக்கியமாக இந்த பதிவு மூலம் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி விதை இல்லாமல் வளரக்கூடியதில் நல்ல உயிராற்றல் இருக்கும். அது நம்மளுக்காண்டி படைக்கப்பட்ட ஒரு உணவுப் பொருள். அதை கலைச்செடி என்று அகற்றாமல் அது எப்படி உணவாக்குறதுன்னு நம்ம கொஞ்சம் முன்னோர்களோட பாரம்பரிய ஞானம், உணவை சமப்படுத்துதல் சமைத்தல்ங்கிற முறையில் இதை எப்படி உணவாக்குறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடலில் பஞ்சபூத கூறுகள் சமநிலைத்தன்மை ஏற்பட்டு மருத்துவம் இல்லாத ஒரு சூழலுக்கு நம்மளை நமது தமிழ் சமூகம் வாழ்ந்த அந்த பழைய சூழலுக்கு நமது உடலையும் நமது குடும்பத்தார் உடலையும் நம்ம கொண்டு செல்லுங்கிறது தான் உண்மையான விஷயம். பார்த்துங்க, இது மூக்கரட்டை கீரை. இதை வந்து அம்மா ரெண்டு விதத்தில் செய்வாங்க. ஒன்று பழக்கீரை, அதாவது பல வகை கீரைகளை கலந்து கூட வந்து இந்த மாதிரி கீரைகளை பயன்படுத்தும் போது முக்கியமாக தூரம்பருப்பை கூட கலந்து கடையிறதை தவிர்த்துக்கலாம். ஏன்னா தூரை வந்து கரப்பான் தன்மையுடையன்னு சொல்லுவாங்க, அது பயன்படுத்தலாம், காற்றுத்தன்மை அதிகம் இருக்கிறது. பத்திய உணவில் வந்து முக்கியமாக பாசிப்பருப்பு தவிர வேறு எதையும் சேர்க்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்க பயிர் வகைகளில். அதனால் இதுக்கு இந்த மாதிரி நல்ல மருத்துவத்தன்மை வாய்ந்த நல்ல உணவு உயிராற்றல் உள்ள உணவை பயன்படுத்தும் போது கூட கொஞ்சம் பாசிப்பருப்பை கலந்து கடையலாம். இல்லை இதை மட்டும் குறைவான அளவில் தனியாக வந்து நிறையா போட்டு கடைஞ்சிட முடியாது. குறைவான அளவில் எடுத்துக்கிட்டு நிறையா பாசிப்பருப்பை போட்டு கடைஞ்சி உணவாக்கும் போது நல்ல உயிராற்றல் கிடைக்கும். இதுக்கு தனியாக நம்ம விலை கொடுத்து எந்த கீரையும் நம்ம வாங்க வேண்டியதில்லை. நாளைக்கு இதையும் கலைச்செடின்னு அகற்றிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம என்ன பண்ணணும், இதையும் விலை கொடுத்து தான் வாங்குகிற மாதிரி இருக்கும். நாளைக்கு இதையும் தோட்டத்தில் தனியாக வந்து விளைவிச்சு கொடுக்குற மாதிரி சூழல் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அதனால் இதெல்லாம் உணவுன்னு கண்டறிஞ்சு இதையும் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி வந்து நம்மக்கிட்ட விற்கிற அளவு மோசமான சூழலை நோக்கி போகாமல் முடிஞ்சளவு வீட்டு தோட்டத்தை உருவாக்கணும், மாடி தோட்டத்தை உருவாக்கணும். வீடு இருந்தால் அதை வெறும் வீடாக மட்டும் பார்த்துட்டு பொருளாதார ரீதியாக பார்க்காம முழுக்க சிமெண்ட்டை போட்டு பூசி கலையே வளரக்கூடாதுங்கிற சூழலை உருவாக்கி இந்த மாதிரி உணவுகள்லாம் என்னன்னு தெரியாமல் இருக்கிறவங்க விழிப்படையற்று தான் இந்த பதிவு. அதனால் இதை நாங்கள் உணவாக்கிட்டு இருக்கோம். இதை உணவாக்கும் போது நல்ல உயிராற்றல் கிடச்சி ஆரோக்கியமான சூழலுக்கு திரும்பலாங்கிறது தான் இந்த பதிவோட முக்கிய நோக்கம். நன்றி.